அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இதை பற்றி பேசாத நாளே கிடையாது. அது என்னென்னா அன்பு. அந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படி முக்கியம் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து அன்பு இருக்கும் இடத்தில்தான், அந்த அன்புன்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்துல எல்லாமே நமக்கு தேவையான மற்ற எல்லாமே தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா அப்பா நைட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா 3 பசங்க நிற்கிறாங்க. அவங்க 3 பசங்களையும் கூப்பிடுறாங்க, வாங்க உள்ள அப்படின்னு. அந்த பசங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எங்கள் 3 பேரையும் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் கூப்பிட முடியாது, யாராவது ஒருத்தவங்கள தான் கூப்பிடணும், அப்போ நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு. என்னடா இது, நமக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருக்க வயசான அம்மா. இல்லை இல்லை, நீங்கள் எங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே சொல்கிறேன், உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. ஃபஸ்ட்டு உள்ளவன் சொல்கிறான், என்னோடய பேர் வெற்றி, என்னை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வெற்றி தான் உங்களுக்கு, தொட்ட காரியமெல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இருக்க பையனை கேட்குறாங்க, பா உன் பேர் என்னப்பா அப்படின்னு. அவன் சொல்கிறான், என் பேர் வந்து செல்வம், என்னை மட்டும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டிங்கன்னா வெற்றி தான் கிடைக்கும், என்னை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து செல்வமாக வந்து சேரும், நான் தொட்டதெல்லாம் செல்வம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னோடனே உள்ள பசங்க சொல்கிறாங்க, அம்மா அம்மா இந்த செல்வமே கூப்பிட்டுக்குவோம்ப்பா அப்படின்னு. இருப்பா பொறுமையாயிரு, இன்னொரு பையன் இருக்கான்ல அவனையும் கேட்போம் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அன்பு அப்படின்னு சொல்கிறான். என் பேர் வந்து அன்பு, என்னை கூப்பிட்டிங்கன்னா அன்பு மட்டும்தாம்மா கிடைக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. உடனே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க அந்த அம்மாவும் அப்பாவும். பசங்கள்லாம் அதுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, சரி இந்த செல்வத்தை தான் கூப்பிடுவாங்க எப்படியும் அம்மா அப்படின்னு. அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க, அன்பு நீ மட்டும் உள்ளவாப்பா எங்களுக்கு போதும் அப்படின்னோடனே மற்ற 2 பேரும் போயிட்டாங்களாம். உடனே பசங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க இவங்க பசங்கள்லாம், ஏன் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த அன்பை மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்களாம், அன்புன்னு ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா அந்த அன்பை வச்சு பொருளும் வாங்கிக்கலாம், வெற்றி தானாக வரும், எல்லாத்துக்கும் சேர்ந்துச்சுன்னா செல்வம் நம்மக்கிட்ட தானாகவே வந்து சேரும்ப்பா, அதனால தான் அன்பை மட்டும் நான் கூப்பிட்டேன், அதனால நீங்களும் கற்றுக்கோங்க, எப்போவுமே அன்புங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் மற்ற எல்லாமே கிடைக்கிறதுக்கு நமக்கு வழி செய்யும், அதனால அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால எவ்வளோதான் நம்மக்கிட்ட பொருள் இருக்கட்டும், எவ்வளோதான் செல்வம் இருக்கட்டும், வெற்றியே நம்மக்கிட்ட தேடி வரட்டும், ஆனால் எல்லாத்துக்குமே எது வேணும், நமக்கு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும். அதனால எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ ஸ்கூல்லேயே இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பாருங்கள், கோபமாக பேசினா கூட அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அன்பாக அந்த கோபப்பட்டதை கூட எப்போ கொச்சிக்கிட்டியா அப்படின்னு போய் அமைதியாக அன்பாக கேட்டு பார்க்க சொல்லுங்கள், அடுத்த நிமிஷமே அது மாறிடும். அதனால எல்லாமே வந்து அன்போடையே சொல்லிக் கொடுக்கணும், அன்பு இருக்க இடத்துல எல்லாமே எப்போவுமே நல்லதாக தான் நடக்கும், நல்லதாகவே கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.